ஓகே தன்ஷிகா நாங்க கிளம்புறோம் பை பை ஓகே பை பை போலாம் அங்கிள் கேஸ் கேஸ் நான் கத்திட்டு இருக்கேன் அங்கிள் எனக்கும் வேணும் போங்கடி ஆத்தா போங்க இது எங்க போய் முடிய போதோ தெரியல விக்ரம் இந்த வாங்கி இந்த சாக்லேட் எபிசோட் இருக்கு வாங்கி வாங்க வா வா உள்ள போ விக்ரம் நிறைய கேக்கு இருக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கோ வினே ரொம்ப தேங்க்ஸ் வினே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் கொண்டாடின கடைசி பர்த்டே இதுவா தான் இருக்கும் ஹே நச்சிகா என்ன நீ அடுத்த வருஷம்லாம் நான் நிச்சயமா உயிரோட இருக்க போறதில்ல அத நினைக்கும் போது சிரிக்கிறதா அழறதா கூட எனக்கு இப்ப ஒண்ணும் புரியல வினய் தஞ்சிகா அப்படிலாம் பேசாத கண்டிப்பா 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா நல்லா இருப்ப இவரையே இன்னும் வராம இருக்காரு ஒருவேளை அவ கூடயே அங்க ஸ்டே பண்ணிட்டாரோ என்னன்னு தெரியலையே நாம போய் பாத்திர வேண்டியதுதான் அண்ணா ஒரு விஷயம் வினை நான் யுஎஸ்ல இருந்து கிளம்பும் போது என்னோட பர்த்டேவா உங்களோட மனைவியா உங்களோட டிராவல் பண்ணி என் பர்த்டேவை கொண்டாடணும்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்த்தா உங்க சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலா என் பர்த்டே டேட் ஞாபகம் இருந்தோம் நான் கொண்டாட எனக்கு விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் பேசாத நான் இருக்கேன் வினய் நான் சாக போற நாட்களை எண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் என் பேரண்ட்ஸ் என் கூட இல்ல இன்னொரு பக்கம் என் ஃபியான்சியோ உட்பியோன்னு யாருமே இல்ல நான் அனாதையா தனிமரமா நிக்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லைல்ல அத நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தஞ்சிகா ஏன் அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற உனக்காக நிச்சயமா நான் இருப்பேன் நீ கவலைப்படாம நம்பிக்கையோட தூங்க அப்புறம் ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தேங்க்யூ வினய் சரி நீ படுத்து தூங்கு நான் உன்னை காலைல வந்து பாக்குறேன் ஓகே பை குட் நைட் குட் நைட் இப்பதான் நிம்மதியா இருக்கு இவ கூட தங்குற அளவுக்கு வினை இன்னும் போகல குட் மார்னிங் வாங்க வினை உட்காருங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அட நீங்க வர உட்காருங்க வினை தஞ்சிகா நேற்று நைட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த எனக்கு யாருமே இல்லை தனிமையில் வாடுறேன்னு கவலைப்படாத தஞ்சிகா உனக்கு நான் இருக்கேன் அதனால உன்னோட பர்த்டேவை இன்னைக்கு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம் எதுக்கு வினை இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போறோம் அங்க போயிட்டு உனக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ண போறோம் அதுக்கு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சரியா நீ சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடு சாக போறவளுக்குலாம் எதுக்கு சாமி தரிசனம் சாமி கும்பிட்டா மட்டும் நான் 100 வருஷம் வாழ போறேன்னா என்ன நான் உங்க கூட சேர்ந்து நம்ம கணவன் மனைவியா வாழ போறோமா நத்திங் வினை எதுவுமே இங்க நடக்காது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இல்ல தஞ்சிகா நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத எல்லா டாக்டருமே கடவுள் ஆயிட்டா அப்புறம் கடவுளுக்கு மரியாதை இல்லாம போயிடும் நிச்சயமா நம்ம கடவுளை நம்புவோம் உனக்கு ஒன்னும் ஆகாது சரியா நீ ரெடி ஆயிடு எனக்கு கோவில் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தெரியாது நான் எப்படி வினை நீ அதை பத்தில எதுவுமே கவலைப்படாத
நான் அங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம அங்கே போனவொடனே உனக்கு எல்லாமே புரியும். சரியா, நீ லேட் பண்ணாமல் சீக்கிரமாக கிளம்பிடு, எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். மித்ரா, நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததும் நீ ரெடியாரு, நம்ம கோயிலுக்கு போறோம். என்ன விஷயம் திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தஞ்சிகாவுக்கு பர்த்டே இல்லையா, அதான் கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு ரெடி பண்ணிருக்கேன். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறோம், ரெடியாரு. தஞ்சிகாக்கு பர்த்டேனா நீங்க போய் பூஜை பண்ணுங்க, இல்லனா அங்க படுத்து உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, காவடி எடுங்க. அதுக்கு நான் ஏன் வரணும்? இல்ல மித்ரா, அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. நீ தஞ்சிகாவுக்காக வரணும். நான் ஏன் தஞ்சிகாக்காக வரணும்? நான் தான் தஞ்சிகாவுக்காக பூஜை எல்லாம் ரெடி பண்றேன், அப்ப நீயும் கண்டிப்பா வரணும்ல. அதான் நான் எதுக்கு வரணும்? தஞ்சிகா ஃபாரின்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தவ, அவளுக்கு இந்த கோயில் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் தெரியாது. நீ வந்து சொல்லி கொடுத்தனா அவ பண்ணுவா, அப்படியே உனக்கும் புண்ணியமா இருக்கும்ல. மித்ரா, உன்னை கூப்பிட்டா நீ தஞ்சிகாவுக்காக வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் கூப்பிடுறேன்னா, எதுவுமே தெரியாத ஒருத்திக்கு எப்படி சாமியை வழிபடுறதுன்னு சொல்லி கொடுப்பேன் தான் மித்ரா. நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்த புண்ணியமாக உனக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் மித்ரா உன்னை வர சொன்னேன். ப்ளீஸ் பாயே. வினய், இதை நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களா இல்லை தெரியாமல் செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதெல்லாம் டூ மச் வினய். எவ்வளோ ஒருத்திக்காக பூஜை புனஸ்காரம் பண்ண கட்டின பொண்டாட்டியை துணைக்கு வர சொல்கிறீங்க பாருங்க, இதை விட கொடுமையான வழி இந்த உலகத்திலே வேற கிடையாது. மித்ரா, ப்ளீஸ் மித்ரா வா. சரி வரேன். தேங்க்ஸ் மித்ரா. தேவையான உனக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கா? மனசுக்கு பிடிச்சவங்களோட கோவிலுக்குன்னு இல்ல வினை, எங்க போனாலும் அந்த இடம் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இவ, அவர் என்ன கேட்டாரு, இவ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கா? இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? எனக்கு தெரியும் தஞ்சிகா, உனக்கு இந்த கோயில் கண்டிப்பா பிடிக்கும். வாங்க. நமஸ்கார். வணக்கம் சாமி. அர்ச்சனை பண்ண? யார் பேருக்கு அர்ச்சனை? தஞ்சிகா, இவங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணும். சாமி, இன்னைக்கு உங்க பர்த்டே, கொஞ்சம் ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணும். நன்றிங்க.
தன்சிகாவுக்கு அடி பிரதர்ஷனம் பண்ண சொல்லி விடுவியா? அடி பிரச்சனையா? என்னது புரியல. அடி பிரதர்ஷனம் தன்சிகா? ஓ, அடி பிரதர்ஷனம். குட், அதான். ஆமா, அது எப்படி பண்றது வினய்? அடி பிரதர்ஷனா ஒன்னும் இல்ல, அதுவும் நம்ம சாமியை வேண்டிக்கிற ஒரு வழிபாட்டு முறை. அடி பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு நம்ம மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அப்படியா? அது எப்படி பண்றது மித்ரா? மித்ரா, நீ தன்சிகாவுக்கு அடி பிரதர்ஷனம் சொல்லி கொடு, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். மம்சே, அங்க வாயா. வாயா, எதுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா? இப்படி கைய கும்பிடுற மாதிரி வச்சுக்கிட்டு நாம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அத சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்கணும். இதுதான் அடி பிரதர்ஷனம். ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? சரி இருங்க, நான் ட்ரை பண்ணவா? இப்படிதானே? தெரியாம நடந்துருச்சு. இல்ல பரவாயில்ல, தன்சிகா ஒரு நிமிஷம் போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. அம்மா மகமாயி, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா இருக்கணும், அதுக்கு நீதான் தைய மனசு வைக்கணும். வளையல்காரம்மா? சொல்லுங்கம்மா. இந்த வளையல் எவ்வளோ? ஒரு டஜன் 120 ரூபாம்மா. நீ பார்க்க என் தாய் மகமாயி மாதிரி 58 லட்சமா பார்க்க அழகா இருக்கம்மா. முத போனி வேற 100 ரூபா கொடுமா போதும். இது எவ்வளவுமா? 100 ரூபாம்மா. ஓ, ஓகே. என்னம்மா 500 ரூபா தரீங்க? என்கிட்ட சில்லறை இல்லம்மா. அது பரவாயில்ல, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. இல்லம்மா, வேணாமா. என்னம்மா நீங்க என்ன உங்க மகமாயி மாதிரி சொன்னீங்க, அப்புறம் என்ன? உங்க மகமாயி தரேன், வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. அம்மா மகமாயி, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி நடந்துருச்சு, நீ எப்பவும் என் கூடவே இருக்கம்மா. அம்மா, நான் போயிட்டு வரம்மா. என்ன தன்சிகா, பாத்து வரக்கூடாதா? இரு, சீக்கிரம் கட்ட ரத்தம் வருது. ஐயோ வினய், என்னாச்சு? தெரியாம நடந்த மாதிரி இல்ல வினய், யாரோ வேணும்னே உடைச்ச மாதிரி இருக்கு.
வினய், மித்ரா கையில இருக்க வலையிலும் என் கால குத்தன வலையிலும் ஒரே மாதிரி இல்ல. வினய் என்னமோ நான் இத பண்ண மாதிரி பாக்குறாரு. ஐயோ, வினய் என்ன என்ன பாக்குறீங்க? நான் இத பண்ணல வினய். மித்ரா, நான் உட கேட்டேனா? அம்மா, நீ எங்க போன? எனக்கு ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு, அதான் உள்ள இருந்து பேச கூடாது இல்ல, வெளியில போய் பேசிட்டு வந்தேன். தச்சிகா, வா, நம்ம போலாம், வா. பாத்து மெதுவா. ஜூஸ் குடி. இன்னும் குடி போதும் வினய். சோ ஸ்வீட் ஆஃப் யூ வினய், தேங்க்யூ. ரொம்ப ஓவரா போகுது. அப்புறம் வினய், அடுத்து வீடு தானே? என்ன தஞ்சிகா, நீ நம்ம வேண்டுதல் இன்னும் பாக்கி இருக்கு. என்னடா வேண்டுதல்? எனக்கு ஒரு லெமன் ரைஸ் வாங்கி கொடுத்தா பசியாவது அடங்கியிருக்கும். ஆனா அதை செய்ய மாட்டான். அவன் கூட வந்ததுக்கு எதையாவது குடிக்கலாம். வினய், என்ன இது? ஏதோ தராச மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. தஞ்சிகா, இதுதான் துலாபாரம். இதுலதான் உனக்கான அடுத்த வேண்டுதல் இருக்கு. இதுல என்ன வேண்டுதல்? இத வச்சு என்ன பண்ண முடியும்? அது நம்ம யாருக்காக வேண்டிக்கிறோமோ அவங்கள இந்த தராசுல ஒரு பக்கம் உட்கார வச்சு அவங்க எடைக்கு எடை சமமா தங்கம், வெள்ளி, பழம், வெள்ளம்னு சாமிக்கு தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏழு பேருக்கு துணி தானம் பண்ணணும். அப்படி துணி தானம் பண்ணோம்னா துலாபாரத்துல உட்கார்ந்தவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படியா? ஆமா தஞ்சிகா, அதுக்காக தான் இதெல்லாம். உன்னை இன்னைக்கு இதுல உட்கார வச்சு உன் எடைக்கு நிகரா வெள்ளி கட்டி கோயிலுக்கு தானமா கொடுக்க போறோம். என்னாச்சு இவருக்கு? நேத்து வந்த இவளுக்காக கோயிலுக்கு கொடையெல்லாம் கொடுக்கறாரு. அதுவும் காய் கனினா கூட பரவாயில்ல, வெள்ளி கட்டி கொடுக்கறாரு. அவரு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி எனக்கு என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணிருக்காரா? அண்ணே, ஆ சொல்லுப்பா. நீங்க கேட்ட அந்த துணி கொண்டு வந்திருக்கேன். தம்பி, இதுல ஏழு பேருக்கு தானமா கொடுக்க வேண்டிய துணியெல்லாம் இருக்கு. தம்பி, இதை வாங்கிக்கோங்க. சரிங்க, வாங்கி நீங்க பத்திரமா வச்சிருங்க. இந்த துணியெல்லாம் கொஞ்சம் வாங்கி பத்திரமா வச்சிரு. துலாவரம் முடிச்சு கொடுத்துடலாம். என்ன கொடு கொடுங்க சார். போது இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன். மொபைல் கூட மாம்ச இதை வச்சுக்கோ. வா உக்காரு. பாரு, நல்லா ஈமு கோழி மாதிரி.
டேய் Thank you so much. நான் நல்லா இருக்கணும்னா நீங்க எனக்காக எவ்வளவு பண்றீங்க? ஆமா ஆமா உனக்காக தான் பண்றாரு. நீ ஹாப்பியா இருக்கணும் தெச்சிகா. அது மட்டும் தான் எனக்கு இப்ப முக்கியம். Thank you so much பினே. ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒன்னு வச்சிருக்கேன். அது கார்ல இருக்கு நான் எடுத்துட்டு வந்தறேன். ஏய் நீ எங்க போற? என்னன்னு சொல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன். நோ நோ அது சர்ப்ரைஸ். நான் போய் எடுத்துட்டு வரேன். இது என்ன? மித்ரா என்னைய பகச்சிட்டு இருக்கியா? இப்ப பாருடி என்னோட கேம். வினய கழுத்துல மூணு முடிச்சு போட்டு வினய என்னோட தான் ஆக்குற பாரு. அப்புறம் நீ என்ன பண்றன்னு பாத்துறேன்.